காபி கொண்டு வந்திருக்கேன், காபி கொண்டு வந்திருக்கேன். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, காபிக்கு எனக்கு எவ்வளவு சக்கரை வேணும்னு இன்னும் தெரியல. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு வேண்டாம் வேண்டாம், நானே செருப்பால் அடிச்சுக்கிறேன். கார் ரெடி பண்ணுங்க. செருப்பு இருந்து போச்சு, இதை எடுத்துட்டு போய் இதே மாதிரி இன்னொரு ஜோடி செருப்பு வாங்கிட்டு வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க உட்காருங்கம்மா, அந்த சேலையெல்லாம் எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கம்மா எல்லாம் புது டிசைன், இந்த வாரம் தான் வந்தது. இது கூட நல்ல டிசைன்மா பாருங்க. இந்த கலர் பிடிச்சிருக்காமா? அந்த ப்ளூ கலர் சேலை எடுங்க. அதுல அந்த ப்ளூ கலர், இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, திருச்சி போடுறேன் பாருங்க. பிடிச்சிருக்கா? இது காஞ்சிபுர ஸ்பெஷல் டிசைன்மா, உங்களுக்கு பொருத்தமா இருக்கா பாருங்க. பரவாயில்ல, மேல இருக்கு அந்த சேலை தான். டபுள் சேடுமா, பெரிய பார்டர். ஒண்ணு கூட நல்லா இல்லையே. ஏமா 200 புடவை எடுத்து போட்டாச்சு, இதுல ஒண்ணு கூட பிடிக்கலையா உனக்கு? உனக்கா? யாரு நினைச்ச அந்த அழகுனாச்சிய? வணக்கம்மா, என்னமா நடந்தது? என்ன மரியாதை குறைவா பேசிட்ட அந்த ஆளு. அப்படியா? ஏயா கஸ்டமர்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? இவங்க யார் தெரியுமா? முதல்ல கணக்கு தீர்த்துட்டு வெளியே போயா. முதலாளி போயா வெளியே? கல்யாண வயசுல எனக்கு 6 பொண்ணுங்க இருக்காங்க, அநியாயமா என் வேலையை கெடுத்துட்டியா? எங்க என்ன டீனு சொல்லிட்டு போற அந்த ஆளு, பாத்து சும்மா அடிக்கிறீங்களே, செருப்பா அடிக்க வேண்டாம். கண்டிப்பா அடிக்கணும். ஜீத்துல தாண்டா உங்க அம்மாவை நான் ஜெயிக்கவே முடிஞ்சது. வாடா இங்க எழுத்துட்டு போறா.
குடியா குடி மாசம் வரலாம் கரெக்டா ஏழாம் தேதி வட்டி குடுக்கற ஒரே ஆளு நீதான் என்னைய இழைச்சு போயிட்ட வட்டி கொடுத்துதான் நல்லா இழ நல்லா இழ ஏமா 50000 ரூபாய் கடன் வாங்குனேன் 75000 ரூபாய் வட்டியே கொடுத்துட்டேன் கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா குறைச்சிக்கிறேன் அடுத்த மாசம் ஏழாம் தேதி கொடுக்க வேண்டிய வட்டிய அஞ்சாம் தேதியே கொடுத்துரு ரெண்டு நாளை குறைச்சிக்கிறேன் இதுக்கு கேட்காமே இருந்திருக்கலாம் கொண்டாங்க 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 வாடகை பணம் வசூல் பண்ணி என்ன இது பைய இவ்வளவு பலகீனமா இருக்குது சே நாட்ல சுகாதாரம் கெட்டு போச்சு முதல் மலேரியாவெல்லாம் ஒழிக்கணும் என்னங்க வெயில போயிட்டு வந்ததுல மூளைகளை கலங்கி போச்சா கல்யாணமாயி இத்தனை வருஷமா கலங்காத மூளை கேவலம் இந்த 110 டிகிரி வெயிலையா கலங்க போகுது வாடகை வசூல் பண்ணீங்களான்னு கேட்டா என்னென்னமோ வளர்றீங்களே நம்ம காலனியில இல்ல உன்னுடைய காலனியில என்னைக்கு அவங்க குடி வந்தாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு ஏழரை நாடு சனி பிடிச்சிருச்சான் அதுல இருந்து வறுமையினுடைய எல்லைக்கோட்டுக்கே போயிட்டாங்களா அப்படின்னு ஊருக்குள்ளார பேசிக்கிறாங்க அதுக்கு நான் என்னங்க பண்ணனும் பேசாம அத நீ தர்ம சத்திரமா மாத்திர வாடகை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா ஐடியா குடுக்குறீங்களா ஐடியா இப்பல்லாம் என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது உன்னுடைய காலனியில எப்பேற்பட்ட கொம்ப போனாலும் கலெக்ஷன் பண்ண முடியாது அது கவர்மெண்ட் லோன் மாதிரி கொண்டாரையா கொண்டாரேன் அண்ட சராசரமும் அரண்டு உருண்டு ஓடும்படியா திரண்ட திறமையோட ஒருத்தனை கொண்டாரேன் யார் அது திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி இந்த வீட்டுல கதவு திறந்திருந்தா நாய் தான் நுழையலாமா நாங்க நுழையப்படாத ஆமா அழகு நாச்சியாரமா இருக்காங்களா குளிச்சிட்டு இருக்கிறாங்க நான் இப்பவே பாக்கணுமே குளிக்கும் போது நானே பார்த்தது இல்ல நீ பாக்கணுமா ஏயா பாக்கணும்னு சொன்னதுக்கே காலை வெட்டுறியே பாத்துருந்தா சாமி டிஃபன் ரெடியா என்ன கம்பீரமான குரலா இருக்கு அம்மாவா தான் இருக்கும் ஒன்னு நான் வந்து பேசிக்கிறேன் அம்மா வணக்கம் யார் யா நீ அடியேன் வசூல் சக்கரவர்த்தி வடிவேலு கேள்விப்பட்டிருப்பீங்களே இல்லையே இப்ப பட போறீங்க வாடகை வசூல் பண்ண கட்டுமஸ்தான ஒரு ஆளு தேவைன்னு நீங்க சொன்னீங்களாம் நீங்க எதிர்பார்க்கிற ஆளை இப்ப எதிரிலேயே பாக்குறீங்க வசூல் பண்ணி முன்ன பின்ன அனுபவம் உண்டா என்ன அப்படி கேட்டுட்டீங்க முன் அனுபவம் பின் அனுபவம் இதை விடுங்க நடு அனுபவத்தை சொல்றேன் ஜட்ஜு சம்சாரம் வக்கீல் சம்சாரம் டாக்டர் சம்சாரம் இவங்க கீழே நான் பல வருஷமா வேலை செஞ்சிருக்கிறேன் திருப்தியா இருக்குதுன்னு எல்லாருமே சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க டவுட் இருந்துச்சுன்னா போன் போட்டு கேளுங்க அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு காலனி இருக்கு சரி அழகு நாச்சியார் காலனி 56 அயோத்தியா நகர் அயோத்தியினாலே பிரச்சனை வரும் வாடகை வசூல் பண்ண நீங்க வச்சிருக்கிற மூதேவியாலேயே உங்களுக்கு பிரச்சனையாமே ஆமா ஐயா கவலைப்படாதீங்க நீங்க என்ன பர்மனண்டா வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க என் தலைய பார்த்தா குடுத்தனக்காரங்களுக்கு கொல நடுங்க நான் வாய திறந்தா அவங்களுக்கு பயத்தை கலக்கும் நான் கத்துற கத்துல கொடக்கூலிய கதறிக்கிட்டு கக்குவாங்க அது அப்படியே கொண்டாந்து கொட்டுற சரி என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற சம்பளமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு கேவலம் தோட்டக்காரனோட சரிக்கு சமமா போட்டோ எடுத்து நடுகால மாட்டி வச்சிருக்கீங்களே நீங்க பெரிய மனசு பண்ணி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அதை திருப்தியா நான் ஏத்துக்கறேங்க 1000 ரூபாய் சம்பளம் இதுல இருந்து வேலைக்கு சேர்ந்துக்க கொடுங்க என்ன வரேன் இரு கத்திரி போட்டு கூப்பிடறான் கம்னாட்டி வாயா சீக்கிரம் எது வாயாவா ஏண்டாடே 1000 ரூபாய் சம்பளக்காரன் என்ன பார்த்து இப்படியா கூப்பிடுற ஆமா வெட்டிட்டியே இனிமேல் நான் வெட்ட போறேன் ஏடா போட்டோவுல பின்னால நின்னா தோட்டக்காரனா ஏ வீட்டுக்காரனா இருக்க கூடாதா இது நீங்க வீட்டுக்காரரா ரோஷம் மாத்திரம் பொத்துக்கிட்டு வரதே புருஷனா லட்சணமா நீங்க போட்டோவுல சேர்ல உட்காந்துக்கிட்டு அம்மாவெல்ல பின்னால நிக்க வச்சிருக்கணும் அங்க பாருங்க பின்னால அசல் தோட்டக்கார மாதிரியே நிக்கிறீங்க அதுவே என் வீட்டுல வந்து பாருங்க என் பொண்டாட்டிய நான் உட்காருன்னா படுத்துருவா கால அடியில நிஜமாவா என்ன நிஜமாவா நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை உங்களுக்கு எல்லாம் ஒரு வேட்டி உள்ள அம்மாவோட 1000 வேலை இருக்கு வர்றேன் கொண்டாட்டினா அவ்வளவு மரியாதை தருவாங்களா சொல்றேன் ஏய்
கொஞ்ச நாள்ல இருந்து டேய் யோ வீரபாண்டி உன் பையன் என்ன பண்றான் பாத்தியா பைனாகுலர் வழியா என் பொண்ண பாக்குறாயா அவன் கிட்ட இருக்குதா அவன் பாக்குறான் உன் பொண்ணா உள்ள போய் செய்ய சொல்ல அப்ப வெளியில செஞ்சா பாப்பானா உனக்கு பொண்டாட்டி எப்படி வெச்சுக்கிறதுன்னு தெரியல புள்ளை எப்படி வளக்குறதுன்னு தெரியல பாடி உள்ள உடம்ப குறைக்க எக்ஸசைஸ் பண்றானா சீ கருமண்டா டேய் எல்லாம் உன்னாதான்டா அந்த பைனா குளர குடுத்து உள்ள போடா உன் புத்தி தான் எனக்கு தெரியுமே நீ ஒன்னு நல்லா பாத்துக்க அம்மா கிட்ட சொல்லல உன் மகன் செஞ்ச காரியத்தை பாத்தியா லட்சுமி அம்மா கண்ணு குட்டிக்கு வைக்கிற பேரு அவளை சொல்லி கேட்காம வச்ச இப்ப கட்ட வந்து திரியுது முழிக்கிற முழிய பாரு அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான் இது எங்க குடும்ப பிரச்சனை நீ எல்லாம் ஒரு குடும்ப தலைவனா என் கண்ணு நாக்க பிடிக்கிற மாதிரி நெருக்கிற கேட்டால இன்னும் நிறைய இருக்குமா யோ உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க என் கூட படிச்சான் வாசு அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காயா நான் வயசுக்கு வந்த பையன் இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கிறேன் என் கல்யாணத்தை பத்தி எதாவது யோசிச்சிக்கலாம் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் அழகு நாச்சியார் பிள்ளையா பிறந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் உங்க மைண்ட் பீஸ் ஆகணும்னா நாங்க என்னங்க பண்ணணும் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க எண்ணி ஆறே மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்து காட்டுறேன் ஆறே மாசத்துல பிள்ளைய பெத்துக்கிட்டா குறப்பிரசவம்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மதுரையில இருக்கிற என் ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணு அகிலாண்டத்தை இன்னைக்கே பேசி முடிக்கிறேன் உன் அண்ணன் பொண்ணா ஆமா இவளே ஒரு ராட்சசி இவ பரம்பரையில இருந்து இன்னொரு ராட்சசியா இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே அப்படியே போடுக்கு வாங்குறாங்க வண்ண வெளியழகி வஞ்சர முகத்தழகி பாத்துமா ஆ பாலசால கெண்ட கழுத்தி விளாங்க நெத்துல மினு மினு நிறுத்து 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 ஏப்பா கோழிய உரிச்சு விக்கிறீங்க வறுத்து வித்தீங்கன்னா அப்படியே வாங்கி திருந்து போலாமல்ல என்ன கடை வச்சிருக்கீங்களா கத்திரிக்காய் கூடையோட என்ன விலை ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு நூறு கிராம் கூட ஆமா நூறு கிராம் ஒரு கத்திரிக்காய் தான் வரும் நீ மாமல் வசூல் பண்றியா Yeah.
மாதிரி இந்த புரட்டி புரட்டி எடுக்கிறாங்களே யாருமா அது இந்த பேட்ட பிஸ்தாவா பிஸ்தாது கிடையாது வஸ்தாது கிடையாது அவோ நல்லவளுக்கு நல்லவளா இருப்பா அடிதடின்னு வந்துருச்சு அவதான் முதல்ல நிப்பா அதான் எங்க மீனாட்சி அவள மதுரை மீனாட்சி மாதிரி சொல்றிய அவளை பொறுத்த வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டா மதுரை மீனாட்சி தான் कई गल पोन वंदिरचे इदो पाकरिये इंद मीनाक्षी दा இவள இந்த போடு போறாளே இவ அப்ப என்ன போடு போடுவா இவ போடுறதெல்லாம் வெளிய இவ அப்ப போடுறதெல்லாம் உள்ள உங்க எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன் எவனாவது கண்ணாயிரன் என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க டாப் எகிரிடம் ஆமா யாரு இங்க கலக்கல் கண்ணாயிரம் என் பேர் சொல்லி கூப்பிட்ட டாப் எகிரிடம் சொல்லிட்டு இருக்க மறுபடியும் கூப்பிடுறியா ஏடா நீங்க யாரும் கேக்குறது இல்லையா அங்க யாரும் இல்லீங்களே எல்லாரும் போயிட்டானுங்களா ஆமா நீ யாரு எதுக்காக இங்க வந்த என் பையனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ற விஷயமா வந்த அப்படியா எந்த குப்பம் குப்பம் இல்லீங்க கோடீஸ்வரி வீட்ல இருந்து வர்றேன் இப்படி எத்தனை பேர் புரட்டு இருக்கிறீங்க குப்பத்து பொண்ண கோடீஸ்வரி ஆக்கிரன் கூட்டின்னு போய் குழந்தைய கையில குடுத்து நடுரோட்ல விட்ட பேமா நீங்க எத்தனை பேரை பாத்துருக்கிற டுபா குரா பண்ண வந்திருக்கிற இப்படி பிசாசு மாதிரி கத்துறிய நீ பேய பாத்துருக்கிறியா இல்ல நான் பேயோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறியா அண்ணா பேயின்னு சொன்னது என் பொண்டாட்டிய பொண்டாட்டி ஒரு பேயா அந்த கெட்டி பேய ஒரு குட்டி பேய குடும்பத்துக்கு கூட்டிட்டு வந்துட கூடாது அதனாலதான் உன் பொண்ண மருமகளாக்கலான்னு வந்தோ அறிவிருக்கிறாயா உனக்கு யாரோ வந்து மருமகளா வானு கூப்பிட்டா நான் வந்துருவேன் நினைச்சியா பாத்தா பெரிய மனுஷனாக்கிறேன் தெரிஞ்சுதாமா வந்திருக்க என் பொண்டாட்டி அழகநாச்சியார் பெரிய கோடீஸ்வரி ஜமீன் பரம்பரை வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டி இருந்த என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ புருஷன்னு எனக்கு கொடுத்த லேபிள அவளுடைய பூவும் பொட்டுக்காகத்தான் எங்களுக்கு ஒரு பையன் அவனையும் தான் முந்தானை பிடிச்சிட்டு வளர்ற பையனா அவ வளர்த்திட்டான் நான் தான் மானம் கெட்டு போயிட்டேன் அவனையாவது மனுஷனாக்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன் என் பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணு சொல்ல ஹலோ ஹலோ அழகநாச்சியாரா உங்க மாமியாருக்கு இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்கு அவங்க முகத்தை பாக்குறதுக்காவது நீங்களும் வீரபாண்டி உடனே புறப்பட்டு வாங்க பரவாயில்ல அங்கநாச்சி